வணக்கம், சுதன் கோச்சிங். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த 14 அதாவது பிப்ரவரி 14 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டென்டேட்டிவ் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ டென்டேட்டிவ் வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 45,000 வேகன்சி ப்ளஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது இது வரைக்கும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டென்டேட்டிவாக விட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் இல்லாத ஒன்று தான், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கூடலாம் அல்லது குறையலாம், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க, ஓகேவா? அப்போ ஒவ்வொரு அதாவது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 இது இருக்குது, ஓகேவா? ஸோ ஜென்ரல் டியூட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 6-7 பிரான்ச்சாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போலீஸ் இதாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிரான்ஞ்சில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது, ஓகேவா? எந்தெந்த பிரிவில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரிச்சுட்டாங்க, ஓகேவா? பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறத பிரிச்சுட்டாங்க. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஓகேவா? நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒவ்வொரு இதை பிரிச்சுருக்காங்க, அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிறதுல ஃபோர்ஸ் வைஸ் கன்சாலிடேட் வேகன்சி ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி இன் ஜென்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ CAPF அப்படின்னா சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ், ஓகேவா? அதே இது SSP அப்படின்னா அதே போல் அதுக்கப்புறம் வந்து ரைஃபில் மேன், ஓகேவா? ரைஃபில் மேன், ஓகேவா? ஸோ அது ஜிடி தான் வரும். அதே போல் அசாம் ரைஃபில் அப்படிங்கிற தனியாக வரும். அப்புறம் சிப்பாய் இன் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பெரு எக்ஸாமினேஷன், ஓகேவா? ஸோ NCPன்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ NCPனா கீழே இருக்கு பாருங்கள். ஸோ நாக்ரெட்டிக்ஸ் வருவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வேகன்சி இருக்குது, செகண்ட் பார்ட்டும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம், ஓகே? ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ், ஓகேவா? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 இருக்குது, ஓகேவா? 7 ஃபோர்ஸ் இருக்குது, ஓகே? 7 ஃபோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபோர்ஸ்லையும் எவ்வளோ இருக்குது வேகன்சி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம், ஓகே? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PSF, ஓகேவா? ஸோ PSF அப்படிங்கிறதுல SC கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2796, அதே இது ST கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1813 வேகன்சி இருக்குது, ஓகேவா? இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கொடுக்காம, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட் தான், ஓகேவா? ஸோ அப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 490, ST கேட்டகரிக்கு 325 வேகன்சி வந்து பார்த்திங்கனா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகே? அதே போல் இப்போ OBC கேட்டகரி, ஓகேவா? OBCயில் மேலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த PSFக்கு வந்து பார்த்திங்கன்னா 3920 வேகன்சி, ஓகே? அதே இது ஃபீமேல் கேட்டகரியில் OBCக்கு வந்து பார்த்திங்கன்னா 698 வேகன்சி இருக்குது, ஓகே? எஸ். அதே போல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலில் PSFல 1957 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதே இது ஃபீமேலில் இந்த PSF ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது, EWSல 347 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? ஸோ EWSனா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த PSFல மேல் கண்டேட்டில் அன்ரிசர்வ், ஓகேவா? ஸோ பொது கேட்டகரியில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7397 வேகன்சி, ஓகேவா? ஸோ 7397 வேகன்சி இருக்குது. அந்த ஃபீமேலில் அன்ரிசர்வ் அதாவது பொது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 1309 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃபீமேல், ஓகேவா? அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலில் மேல் அண்ட் ஃபீமேல் இது இதெல்லாம் PSFல, ஓகேவா? PSF அப்படிங்கிற ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தோம். மொத்தமாக டோட்டல் எவ்வளோ அப்படின்னா மேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 17883, ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவராலில் இப்படி ஓவராலில் பார்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த PSF தான், ஓகேவா? இப்போ PSFல அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்களுக்கு மார்க்கு கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஃபீமேல் எவ்வளோ பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட 3169 பேர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா PSF வந்து வேகன்சி இருக்குது, ஓகே? அப்போ சேர்த்து ரெண்டையும் சேர்க்கும் பொழுது PSF அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து டோட்டல் எவ்வளோ வேகன்சினா 21,052, ஓகேவா? ஸோ 21,052 முக்கால்வாசி வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வருது, ஓகே? எஸ். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CSF, ஓகே? ஸோ CSF தான், ஓகே? ஸோ இந்த CSF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் தான், ஓகேவா? ஸோ மேலே கொடுத்துருக்காங்களே அதுதான், ஓகே? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறது தான் CSF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குறவங்க, ஓகே? CSFல மேலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 821, ST கேட்டகரிக்கு 518, OBC கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1199 வேகன்சியும், EWSல 682,
அன்ரிசர்வ் அதாவது பொதுப்பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2,257 வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5,447 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப்ல மேல் கேட்டகரிக்கு இருக்குது. ஓகேவா, அதே ஃபீமேல் கேட்டகரியில் எவ்வளோனா எஸ்சி கேட்டகரிக்கு 92, எஸ்டி கேட்டகரிக்கு 51, ஓபிசிக்கு 129, இடபிள்யூஎஸ் ஓகேவா எக்கனாமிக் செக்ஷன் 78, அன்ரிசர்வ் பொதுப்பிரிவுக்கு வந்து 261, மொத்தமாக 613 இருக்குது. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஃபீமேலில் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, 613 அப்படிங்கிறது. அப்போ மொத்தமாக பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 6,060. ஓகேவா, ஸோ 6,060 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஆட்டம் 21,082. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ், இந்த சிஆர்பிஎஃபில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா மேல் கேட்டகரியில் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 16,698, மேல் கேட்டகரி மேலுக்கு அதே இதில் எஸ்டி கேட்டகரியில் 678, ஓபிசியில் 2,474, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 1,094, அதே போல் யூஆர் பொதுப்பிரிவில் 4,625. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்பிஎஃபில் டோட்டல் வேகன்சி மேலில் எவ்வளோனா 10,058. அதே இது ஃபீமேல் கேட்டகரி. ஓகேவா, ஸோ இந்த சிஆர்பிஎஃப்லேயே ஃபீமேல் கேட்டகரி 87 வேகன்சி எஸ்டி எஸ்சியிலையும், எஸ்டி கேட்டகரியில் 53, ஓபிசியில் 125, எக்கனாமி விகாஸ் செக்ஷனில் 53, யூஆர் பொதுப்பிரிவில் 262. ஓகேவா, ஸோ டோட்டலாக 580. இப்போ ஒட்டு மொத்தமாக ஓகேவா, ஸோ இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறதுல ஒட்டு மொத்தமாக கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 11,169. ஓகேவா, ஸோ இப்போ பிஎஸ்எஃப்க்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வேகன்சி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ பிஎஸ்எஃப்க்கு அடுத்ததாக ரெண்டாவது என்ன இருக்குன்னா சிஆர்பிஎஃப் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்தது போயலாமா, அடுத்து என்னென்னா எஸ்எஸ்பி. ஓகேவா, ஸோ எஸ்எஸ்பி 352 எஸ்சியில் மேல் கேட்டகரி. ஓகேவா, ஸோ மேல் கேட்டகரி நம்ம பார்க்குறோம். எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 252, எஸ்டியில் 184, ஓபிசியில் 450, எக்கனாமிக் விகாஸில் 230, யூஆர் ஓகேவா பொதுப்பிரிவில் வந்து 845. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2,031 இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் அதே இது ஃபீமேலில். ஓகேவா, எஸ்எஸ்பியில் ஃபீமேலில் எஸ்சி கேட்டகரியில் 61, எஸ்டி கேட்டகரியில் 6, ஓபிசியில் 69, எக்கனாமிக் செக்ஷனில் வேகன்சி இல்லை 0. ஓகேவா, அதே இது யூஆர் ஓகேவா பொதுப்பிரிவில் 107 வேகன்சி, ஒட்டுமொத்தமாக 243. ஓகேவா, ஸோ 243 வேகன்சி இருக்குது. இதில் எவ்வளோ வேகன்சி வருதுன்னா டோட்டலாக 2,274 வேகன்சி வருது. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா IDPP. ஓகேவா, ஸோ அதாவது இந்திய திபெத் பார்டர். ஓகேவா, இந்திய திபெத் இளையோர போலீஸ் ஓகேவா. இதில் வந்து மேல் கேட்டகரியில் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 218, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 159, ஓபிசி கேட்டகரிக்கு 324, அண்டு த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஓகேவா, ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 131, அண்டு பொதுப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 745, ஒட்டுமொத்தமாக 1,607. ஓகே, ஸோ அதே போல் அடுத்த ஃபீமேல் கேட்டகரி. ஓகேவா, ஸோ இப்போ இந்தியன் திபெத் இளையோர பாதுகாப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி பார்த்துட்ருக்கோம். இதில் எஸ்சி கேட்டகரி ஃபீமேலில் 35 வேகன்சியும், ஃபீமேலில் எஸ்டி கேட்டகரிக்கு 31, ஓபிசிக்கு 56, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனு 12, பொதுப்பிரிவு 149. ஓகேவா, இப்போ டோட்டலாக 283 வேகன்சி வருது. ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் கேட்டகரியில் இந்திய திபெத் இளையோர பாதுகாப்பு படையில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 283 வேகன்சி, ஒட்டு மொத்தமாக இதில் ஆண் பெண் எல்லாருக்கும் சேர்த்து வந்து போனால் 1,890 வேகன்சி இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்தது என்னென்னா ஏஆர். ஓகே, ஸோ ஏஆர், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேட்டகரி தான் பார்க்குறோம். எஸ்சிக்கு 381, எஸ்டிக்கு 607, அதே இது ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 608, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 428, பொதுப்பிரிவு யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,509. ஓகேவா, அப்போ ஒட்டு மொத்தமாக இதில் அதாவது ஏஆரில் மேல் கேட்டகரியில் 3,533 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே இது ஏஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வந்து 6 வேகன்சி, எஸ்டியில் 1, ஓபிசியில் 10, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 25, யூஆரில் 26. ஓகேவா, ஸோ அப்போ டோட்டலாக ஃபீமேலில் 68 வேகன்சி. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஏஆரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா பெண்களுக்கு 68, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண்ணுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏஆருக்கு எவ்வளோனா 3,601 தான். ஓகேவா, எஸ், ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்து ஃபைனலாக எஸ்எஸ்பி. ஓகேவா, ஸோ எஸ்எஸ்பியில் மேல் கேட்டகரி பார்க்குறோம். எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7, ஓபிசிக்கு 21, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 18, யூஆர் வந்து 79, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 160. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் பார்க்கப்பட்ட வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எஃப்ல தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஓகேவா, ஸோ அப்போ அடுத்த மேல் கேட்டகரியில்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியிலே வந்து எஸ்எஸ்எஃப்ல வந்து ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12, எஸ்டி 2, ஓபிசி 7, எக்கனாமி வீக்க செக்ஷன் 6, அன்ரிசர்வ் 27, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 54. ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மியான வேகன்சி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே கம்மி எதுனா எஸ்எஸ்எஃப் தான். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜாகவும் அதிகமான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் பார்ட் 1ல தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ பார்ட் 2 அப்படி இருக்குது. இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்பொழுது வந்துன்னா கிராண்ட் டோட்டல் 214 வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்சினா ஒட்டு மொத்தமாக, ஓகேவா, எஸ்சினா ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 6301. அதே இது மேல் கேட்டகரிக்கு சொல்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையும் சேர்த்து அதே இது ஃபீம் எஸ்டினா 3666, ஓபிசி அப்படின்னா 8996, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக 4510, அதே போல் யூஆர் பொதுப்பிரிவுனா 17477. அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா மேல் கேட்டகரிக்கு மட்டுமே 41,250 வேகன்சி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இப்போ வரைக்கும் டென்டேட்டிவாக இருக்குது அப்படின்னா 41,250 வேகன்சி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து தான் வேகன்சி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, அதே இது ஃபீமேல் பார்க்குறோம் இப்போ. ஓகேவா? ஸோ ஃபீமேலில் ஒட்டு மொத்தமாக எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளோனா 783, எஸ்டி கேட்டகரிக்கு 469. ஓகேவா? 469. ஓபிசி கேட்டகரிக்கு 1094, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 521, பொதுப்பிரிவுக்கு 2143, ஒட்டு மொத்தமாக பெண்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5010 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ சாரி, டோட்டலாக பார்க்கும்பொழுது வந்து 5010 எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது ஓவராலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னா ஓவரால், ஓகேவா, ஸோ பெண்களுக்குன்னு 5010 இருக்குது. ஓகேவா? டோட்டலாக பார்க்கும்பொழுது இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாத்தையும் சேர்த்துக்கும் பொழுது எவ்வளோ இருக்குன்னா பார்ட்டி 1ல 46,260 இருக்குது. ஓகேவா? ஸோ 46,260 வேகன்சி வந்து தான் இருக்குது. ஓகே, பார்ட் 1ல. இப்போ பார்ட் 2, ஓகேவா? ஸோ பார்ட் 2 என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சிப்பாயி இந்தி நாக்ரோட்டிக்ஸ். ஓகேவா? நாக்ரோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடியில் அந்த நாக்ரோட்டிக்ஸ் தான் பார்ட் 2ல வருது. ஓகேவா? என்சிபின்னு சொல்லுவாங்க. அதில் எஸ்சிக்கு 27 வேகன்சியும், எஸ்டிக்கு 12 வேகன்சியும், ஓபிசிக்கு 40, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 23, யூஆர் பொதுப்பிரிவுக்கு 73 மொத்தம். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோன்னா 175 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிபி, ஓகேவா, நாக்ரோட்டிக்ஸில் இருக்குது. இந்த 175 வேகன்சியும் இந்த பார்ட் 1 பார்ட் 2 சேர்க்கும் பொழுது 46,435 வேகன்சி வந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 46,435 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் எவ்வளோ வேகன்சினா 46,435 தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி. ஓகேவா? ஸோ டோட்டல் வேகன்சி இது தான், 46,435. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்மளோட வீடியோ மூலமாக பார்த்து சரிங்களா? ஸோ டெய்லி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.